ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு, கலெக்ஷன் சூப்பரா இருக்கு, பாக்கிறதுக்கும் பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சினிமால ஏராளமான படங்கள் நடிச்சவர் ஆர்யா. இவர் அண்மையில் நடிச்ச சார்பட்டா பரம்பரை படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, அண்ட் இதனால இவருக்கு மேலும் புகழ் அடிச்சதுனே சொல்லலாம். ரீசெண்டா ஆர்யா மேல ஒரு புகார் வந்திருக்கு. இந்த புகார்ல ஆர்யா அவர்கள் தன்னை திருமணம் செய்வதாக கோரி 70 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாங்கன்னு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி புகார் அளிச்சிருக்காங்க. கடந்த மார்ச் மாசம் தான் இந்த புகாரை கொடுத்திருக்காங்க. ஆர்யா அவர்கள் அரண்மனை 3 மற்றும் ஒரு மலையாள படத்துல கமிட் ஆயிருக்காரு, அண்ட் இந்த படம் எதுவுமே ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெண்மணி புகார் அளிச்சிருக்காங்க. அதாவது ஒன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் வராதுனால இவங்க அந்த படம் எதுவுமே ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸ் தான் இப்போ முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்யாவோட பேரை தப்பா பயன்படுத்தி யாரோ இந்த ஜெர்மனி நாட்டை சேர்ந்த பெண்மணியிடம் 70 லட்சம் ரூபாய் பண மோசடி செஞ்சிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அண்ட் இதுக்காக ஆர்யா அவரோட பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை இன்ன வரைக்கும் நம்பினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் தரப்புல சொல்லியிருக்காரு. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸை கேட்கும் நினைக்கிறீங்களா, சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாக்ஸர் யார்கிட்ட இருந்து பாராட்டு வந்துச்சா? வா, அந்த ரேவு அப்படியே கண்ணு முன்னே கொண்டு வந்து விட்டப்பா. நீ ரேவை யார் பண்ணீங்க? அவன் ரஞ்சித் அறிவு நீதான் பாவம் அப்படின்னு.